ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கங்கா கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து உமன்ஸ் நைட் வேர் தான் பார்க்க போகிறோம். நைட் வேர் பார்த்தீங்கன்னா எம் டூ ட்ரிப்ளக்ஸல் சைஸ்க்கு வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபேப்ரிக், ஸ்பன் காட்டனில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பன் காட்டனில் வந்து மெட்டர்னிட்டி வியர் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, கஸ்டமர் எல்லாருக்குமே ரொம்ப அந்த ஃபேப்ரிக் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஃபேப்ரிக்கில் தான் இன்றைக்கி நம்ம வந்து நைட் வேர் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து டிஷர்ட் என்ன கலரில் வரும் அதே கலரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டும் வந்துடும். இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குர்த்தி சைஸ் தான், அதாவது குர்த்தி வந்து நம்ம எம் சைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயும் வந்து நம்ம எம் சைஸே யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த டிஷர்ட்டோட பெஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் சைஸ்க்கு வந்து 38 இன்ச் இருக்கும். இந்த ஆம்லேருந்து இந்த ஆம் வர 38 இன்ச் இருக்கும். உங்களுக்கு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும். அண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 இன்ச் வரும். அதாவது வந்து ரொம்பவே டீசெண்டாக இங்கே வர உங்களுக்கு டிஷர்ட் வந்து வந்துடும். ஸோ அதனால் நமக்கு வந்து பேக் வந்து நல்லாவே கவரேஜ் ஆயிடும். அண்ட் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கரெக்டாக கொடுத்துறேன். ஸோ மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா பேண்ட்டு வந்து நல்லாவே 40 இன்ச் வரை வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து கீழேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. அண்ட் ஹைட்டு வந்து ஒவ்வொரு சைஸ்க்குமே, அதாவது டிஷர்ட்டோட ஹைட்டும் பேண்ட்டோட ஹைட்டும் மட்டும் ஒவ்வொரு சைஸ், அதாவது எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எலுக்கும் ஒவ்வொரு இன்ச் வந்து அதிகமாகும். அண்ட் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எம் 38, எல் 40, எக்ஸ்எல் 42, டபுள் எக்ஸ்எல் 44 அண்ட் ட்ரிபிள் எக்ஸ்எல் 46. ஸோ குர்த்தியில் என்ன சைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் சைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக போடணும், கொஞ்சம் பெல்லி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு சைஸ் எக்ஸஸாக போட்டால் போதும், மிச்சப்படி சேம் சைஸே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பர்பான ஃபேப்ரிக்கு. இன்றைக்கி காமிக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பன் காட்டன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டில் வந்து ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட், நல்ல ஒரு பிக் சைஸ் பேக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர், பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பன் காட்டன். இதுக்கும் பேண்ட்டு வந்து டிஷர்ட் என்னவோ அதே சேம் கலர் தான். இதோட ப்ரைஸஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 370 மட்டும்தான். 370 ப்ளஸ் ஷிப்பிங், பை 3 எடுத்தால் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர், இதை சேம் ரெட்டில் நம்ம மெட்டர்னிட்டி வியர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப இந்த ரெட்டுக்கு வந்து டிமாண்ட் இருந்துச்சு. ஸோ அதே ரெட்டில் தான் இன்றைக்கி வந்து நம்ம டிஷர்ட் வந்து நைட் வியர் வந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபுல் பிக் எல்லாமே நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே நான் காமிக்க கொடுத்தது எல்லாமே எம் டூ ட்ரிப்ளக்ஸில் அவைலபிள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர், எம்லேருந்து ட்ரிப்ளக்ஸல் வர நீங்கள் எந்த சைஸ் எடுத்தாலும் ஜஸ்ட்டு 370 மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங், பை 3 எடுத்தால் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங். பேக்கெட் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட். இந்த ஒயிட் வந்து லாஸ்ட் டைம் கொண்டு வந்துருந்தோம் நைட் வியரில், திருப்பி வந்து ரீஸ்டாக் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த ஒயிட் வந்து கஸ்டமர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேப்ரிக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக்கு பூ டிசைன் போட்ட மாதிரி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து டாட் டாட்டாக டிசைன் போட்டிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஃப்ளவர் டிசைன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வியர் பண்ணாலும் ரொம்ப நல்ல ஒரு டார்க்கு பிளாக்காக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர், இந்த சேம் க்ரீன் நம்ம மெட்டர்னிட்டி வியர் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பரான டார்க் க்ரீன், எம் டூ ட்ரிப்ளக்ஸல் அவைலபிள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 370 மட்டும்தான், பை 3 எடுத்தால் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங். ரொம்பவே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். இப்போ எம் 38னா 38 இன்ச் ஃபஸ்ட் மெஷர்மெண்ட்டோடு இருக்காது. உங்களுக்கு இந்த கிப் கிட்டை இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து நம்மளை டைட்டாக வந்து நைட் ஷூட் வந்து காமிக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க.
அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து வந்து நம்ம வந்து கொரியர் எல்லாமே வந்து எஸ்டி அண்ட் இந்தியா போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து எஸ்டி அப்படின்னா நான் அன்றைக்கே வந்து டிஸ்பாச் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ராக்கிங்கும் இண்டிவிஜுவலாக யார் யார் புக்கிங் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு வந்து எஸ்டி கொரியரில் போகிறப்ப 2 to 3 days மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்துடும். சில டிஸ்ட்ரிக்ட்லலாம் அடுத்த நாளே கூட கண்டிப்பாக வந்துடும். நம்ம வந்து ஒரு ஒரு டைம் சொல்கிறதுக்காண்டி தான் 2 to 3 days சொல்கிறோம், பட் பாதி இடங்களுக்கு அடுத்த நாளே வந்துடும். ஸோ உங்களுக்கு 2 நாளைக்கு மேலே வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒரு சில பேர் வந்து என்னென்னா ஒரு 1 வாரம் கழிச்செலாம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் 2 நாளே சொல்லிட்டீங்கன்னா நான் உடனே கம்ப்ளைண்ட் போட்டு உங்களுக்கு வந்து நான் பார்சல் வந்து வாங்கி கொடுத்துருவேன். அடுத்து வந்து எஸ்டி கொரியரோட ட்ராக்கிங் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ க்ரோமில் போய் எஸ்டி கொரியர் ட்ராக்கிங்னு போட்டிங்கன்னா அந்த லிங்க் வரும். அதில் போய் அந்த ட்ராக்கிங் நம்பரை போட்டிங்கன்னா உங்களோட பார்சல் எங்கே இருக்குன்றதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். பட் அது யாருமே பார்க்க மாட்டீங்க. நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணி ட்ராக்கிங் கொடுக்குறேன்னா நீங்கள் அடுத்த நாளே என்னைய தான் நீங்கள் ட்ராக் பண்ண சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ க்ரோமில் போய் ஜஸ்ட்டு நீங்கள் எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் போடுங்க, கண்டிப்பாக அந்த லிங்க் வரும். அதில் போய் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பார்சல் எங்கே இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸ் ட்ராக்கிங்கும், இந்தியா போஸ்ட் ட்ராக்கிங் போட்டிங்கன்னா அதில் போய் அதோட ட்ராக்கிங் நம்பரை போட்டிங்கன்னா அதோட ட்ராக்கிங் எல்லாமே வந்துடும். ஏன்னா நான் தான், நான் ஒரு ஆள் மட்டும்தான் அட்மின். நான் தான் பிக்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறது, டிஸ்பேச் பண்ணுறது, பார்சல் பேக் பண்ணுறது, எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கிறப்ப உங்களுக்கு ட்ராக்கிங் பார்த்து சொல்லிடுவேன். ஸோ கொஞ்சம் வேலையாக இருக்கிறப்ப நீங்கள் அந்த ட்ராக்கிங் பார்த்து சொல்லி எனக்கு அனுப்புகிறப்ப டெய்லி ஒரு 5-6 பேருக்கு நான் வந்து அந்த ட்ராக்கிங் நான் பார்த்து பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் எதுவும் ட்ராக்கிங் வரலை, இதை பார்க்க தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் பார்த்து கொடுத்துருவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு 370 ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான்.